மக்காசோளம் கால்நடை தீவனமாகவும் சமையல் எண்ணெய் எடுப்பதற்காகவும் பயன்படுத்துவதோடு தொழிற்சாலைகளில் மக்காசோளம் ஸ்டார்ச் ப்ரீவர்ஸ் மக்காச்சோளம் மைதா சிரப் சர்க்கரை குளுக்கோஸ் போன்ற பல பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுகிறது. இதன் ரகங்கள் கோ1 கே1 கங்கா5 KH1-2-3 என பல வகைகள் உள்ளது. ஏக்கருக்கு 6 கிலோ விதை பயன்படுத்த வேண்டும். விதை மூலம் பூசண நோயை தடுக்க 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி என்ற உயிரியல் பூசான கொல்லியை கலந்து 24 மணி நேரம் வைத்திருந்து பின்பு விதைக்க வேண்டும். விதை நேர்த்தி உயிர் உர விதை நேர்த்தியும் செய்ய வேண்டும். 1 ஏக்கருக்கு 500 கிராம் அசோஸ்பைரில்லம் மற்றும் பாஸ்போபாக்டீரியாவை ஆரிய வடிகஞ்சியில் கலந்து அதனுடன் பூசண விதை நேர்த்தி செய்த விதையை கலந்து நிழலில் 1/2 மணி நேரம் உலர்த்தி பின்பு 60x20 cm இடைவெளியில், அதாவது பாருக்கு பார், 60 cm செடிக்கு செடி, 20 cm இடைவெளியில் ஒரு குழிக்கு ஒரு விதை வீதம், 4 cm ஆழத்தில் விதையை ஊன்ற வேண்டும். 1 சதுர மீட்டருக்கு 8 செடிகளும் 1 ஏக்கருக்கு 32,240 செடிகளும் இருக்குமாறு பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க வேண்டும். விதைப்புக்கு முன் 1 ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் அல்லது தென்னை நார் கழிவு உரமிட வேண்டும். அத்துடன் நடவு வயலில் 1 ஏக்கருக்கு 2 கிலோ அசோஸ்பைரில்லம் 2 கிலோ பாஸ்போபாக்டீரியா உயிர் உரங்களை 10 கிலோ 4 மக்கிய அரு மற்றும் 10 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும். விதைத்த 3 நாட்களுக்கு பின் மண்ணில் போதுமான ஈரம் இருக்கும்போது களைக்கொல்லிகள் அட்ரஸின் 50% நனையும் தூள் 200 கிராம் தெளிக்க வேண்டும். தேவைக்கு ஏற்ப 6-8 முறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். பூக்கும் தருணத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 1 ஏக்கரில் 2,500 முதல் 3,000 கிலோ வரை மகசூல் எடுத்து ₹45,000 வரை வருமானம் பெறலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.